ஐபிசி தமிழ் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பட்டாரநாயக்க குமாரணத்துகவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பாரிய குற்றச்சாட்டு கடந்த 8 வருடங்களாக மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த முறைப்பாடானது குற்ற விசாரணை திணைக்களத்தினால் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் முறைப்பாடு செய்யப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் மெரைன் நிறுவனம் தனியார் மயப்படுத்தப்பட்டமைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த பின்னர் உச்சநீதிமன்றத்தினால் அந்த வர்த்தக ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் 6 ஏக்கரை குறைந்த விலையில் வழங்கப்பட்டமை தொடர்பில் அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரணத்துங்கவுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரணத்துங்க இந்த சம்பவத்துக்கு தொடர்புடையமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் குற்ற விசாரணை போலீசாரிடம் அறிவித்த போதிலும் 8 வருடங்களாக விசாரணைகள் ஒரே முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. தற்போது போலீஸ் திணைக்களம் ஜனாதிபதியின் கீழ் உள்ளமையினால் இந்த விசாரணை நடவடிக்கைகளை உரிய முறையில் விரைவில் மேற்கொண்டு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் கூறவுள்ளதாக வாசுதேவ ராணியக்கார குறிப்பிட்டுள்ளாா்.